ஹலோ ஃப்ரெண்ட், சவுமி 14 சிவி. இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா? இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ப்ராசஸ் எப்படி இருக்குது? அதே போல் டிஸ்பிளே எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படின்னு சொல்லி தெளிவானது பார்க்கலாங்க. இந்த எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சவுமி 14 இந்த சீரீஸில் இதை பெஸ்ட் வேரியண்ட். விலை கம்மியாக இருக்கிற ஃபோன் இதாங்க. இதோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.5 இன்ச் ஏமோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, கூடவே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே போல் பீக் பிரைட்னஸாக 3000 நிட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லா பிரைட்டாகவே தெரியும், நல்லாவே தெரியுங்க. அந்த கூட 120Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நல்லா இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லாவே இருக்குங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் செமையாக இருக்குதுங்க. அடுத்தது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ப்ரைமரியில் 50MP வைட் ஆங்கிள் சென்சாருமு, அப்புறம் 50MP டெலிஃபோட்டோ சென்சார் கொடுக்குறாங்க. அடுத்தது 12MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. மூணு கேமரா இருக்குது. கேமரா குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது, சும்மா வெறித்தனமாக இருக்குது. போர்ட்ரேட் வீடியோஸு, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா இந்த ஃபோன் செமையாகவே இருக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32MP ப்ளஸ் 32MP டுவல் கேமரா கொடுக்குறாங்க செல்ஃபியில். ஓகேங்களா? இது முன்ன வந்து ரெண்டு கேமரா கொடுத்துருந்தாங்க. இப்போ வர ஜென்ரேஷனில் இப்போ தான் ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டு வருஷமாக கொடுக்காம இருந்தாங்க, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரண்ட்டில். இந்த போப்போ எல்லா ஃபோன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கேமரா வைஸ் ஓவராலாக செமையாக இருக்குங்க. ஏன்னா ஒரு பேஸ் வேரியண்ட் இது ஒரு 39,000-38,000 லான்ச் ஆகுதுன்னா இந்த ப்ரைஸுக்கு இது நல்ல கேமரா குவாலிட்டி, நல்ல டிஸ்பிளே. அது மாதிரி அடுத்தது பேட்டரி 4700mAh பேட்டரி கொடுக்குறாங்க, கூடவே 67W ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வைஸ் சாரி பேட்டரி வைஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா அதோடய ப்ராசஸ் பொறுத்து தான் டிஸ்பிளே சரி எல்லாத்தையும் சரி நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து நல்லா கம்மியாகுங்க. ஏன்னா நல்லா ப்ராசஸ் நல்லா இந்த செட் ஆகிடுச்சு, பேட்டரி லைஃப்லாம் நல்லா வருங்க. அடுத்தது 12GB ரேம் வேரியண்ட்டு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல். இந்தியாவில் 35,000 39,000 கிட்டத்தட்ட 40,000 மேபி 39,000 ரேஞ்சில் அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெஸ்ட் வேரியண்ட். ஓகேங்களா? அடுத்து ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 3 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ப்ராசஸ் வருது, இது நல்ல ப்ராசஸ்ஸு. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 அளவுக்கு நல்ல ப்ராசஸ், அந்த ரேஞ்சுக்கு வருதுங்க. நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, செமையாக இருக்குது. கேமுக்குலாம் விளையாடுறதுக்கு நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா ப்ராசஸ் வைஸ் நல்லா ஹெவியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஃபோன் லான்ச் ஆச்சு போக்கோவிலேருந்து, அதே பர்ஃபார்மன்ஸ் இது எதிர்பார்க்கல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செமையாக இருக்குங்க. டைப் சி இருக்குது. அடுத்தது Android 14 இப்போ இருக்கிற இதுதாங்க, Android 14 தான் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR+ இது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. வைஃபை 6 இது மாதிரி நிறையாவே கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோனில் ப்ராசஸ் வைஸ் செமையாக இருக்குது, கேமரா குவாலிட்டியும் செமையாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த ரெண்டு இருந்தாவே போதுங்க, ஃபோனை தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த ரெண்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக இருக்குது, செமையாக இருக்குது. ப்ரைஸ் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக ஒரு 30,000 வச்சு நல்லா இருக்குது. ஆனால் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஒரு 35,000 மினிமம் வைப்பாங்க நினைக்கிறேன். 39,000 எனக்கு தெரிஞ்சு 39,000 தான். ஆனால் இருந்தாலும் 35,000-30,000 வச்சா செமையாக இருக்குது, நல்ல ரீச் கிடைக்கி. ஆனால் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படி தான் இருக்குது. 39,000-40,000 சொல்லி வச்சுக்கலாங்களேன். இந்த ஃபோன் 40,000 அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ இருந்து தொட்டால் கண்டிப்பாக கன்பஸ்ட்டில் கேளுங்க. இந்த ஃபோன் செமையாக இருக்குது, கேமராவுக்காகவும் பர்ஃபார்மன்ஸுக்காகவும் நல்லாவே எடுக்கல. கேமரா குவாலிட்டி பிளாக் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு செமையாகவே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்க, நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு சரிங்களா? நம்ம சேனல் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் ஆஃபர் வந்துச்சுனாவே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத ஃபோன் எடுக்கணும், ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னா ஆஃபரில் சொல்லுவோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு பண்ணுறேன். பை, டேக் கேர்.